தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை. சென்னை பட்டாளம் வில்லிவாக்கம் பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையில் தேங்கிய மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றிய அதிகாரிகள். ரெடிமேட் கால்வாய் மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றம். சென்னை பம்மலில் அவசர கதியில் நடைபெற்ற சாலை பணிகள். கொட்டும் மழையில் தார் போட்டு சாலையை சீரமைத்த ஊழியர்கள். சென்னை பேரிடர் அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. அதிமுகவின் 10 ஆண்டுகால சீரழிவை 1.5 ஆண்டுகளில் சரி செய்வோம் என பேட்டி. இரண்டு நாள் மழைக்கே தமிழகம் இற்றுப்போய்விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வாய்ச்சொல் வீரர்களால் பொதுமக்கள் துன்பப்படுவதாக விமர்சனம். செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளிலிருந்து தண்ணீர் திறப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை. பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் கனமழை எதிரொலி. புதுச்சேரி காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மம்தா பானர்ஜி சந்திப்பு. அரசியல் குறித்து பேசவில்லை என கூட்டாக பேட்டி. தேர்தல் கொடுத்ததும் பேசலை, அரசியல் கொடுத்ததும் பேசலை. எனவே மரியாதை சந்திப்பு தான் வந்தாங்க தவிர வேறு எதுவும் இல்லை. ஸ்டாலின்ஜி இஸ் ஜஸ்ட் லைக் மை பிரதர் அண்ட் ஐ மேட் பர்சனலி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிரபல ஜவுளி கடைகளில் வருமான வரி சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் நடவடிக்கை. சென்னை குரோம்பேட்டை அருகே கடத்தப்பட்ட குழந்தை 2 மணி நேரத்தில் மீட்பு. பிஸ்கெட் கொடுத்து கடத்திய ஆட்டோ ஓட்டுநர் கைது. மீண்டும் இஸ்ரேல் பிரதமர் ஆகிறார் நெதன்யாகு. 86% வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் வலுவான முன்னிலை. T20 உலகக்கோப்பை தொடரில் 3வது வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. 5 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி அசத்தல். நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.